இங்க பாருங்க சூப்பரா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சமான பிஸ்கட் ரெசிபிங்க. அது கோதுமை மாவுல சூப்பரான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து சாக்லேட் சாக்கோ சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கோதுமை மாவுல நான் குக்கீஸ் வந்து செய்ய போறேன். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை அதை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடர் சுகரை போட்டிங்கன்னா சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சுகர் அரைச்சி வச்சு சுகரை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் அல்லது நெய் ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே உள்ளே சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து முதலே வச்சுருங்க. இது கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது வந்து இப்போ தான் புதுசாக நான் வாங்கியிருக்கேன். சரி, நிறைய ரெசிபி செய்ய போகிறோம், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மீஷோவில் தான் வாங்கினேன். இது ரேட் வந்து 350 ரூபாய்ன்னு நினைக்கிறேங்க, எனக்கு சரியாக தெரில. சரி, இதை வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வீட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கையில் நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு விஸ்கில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சுகரும் வெண்ணெயும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிஸ்கட் நல்லா சாஃப்டாக இருக்கும். மைதா மாவுலையும் செய்யலாம், நான் வந்து கோதுமை மாவில் செய்கிறேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் இப்படி நல்லா கை விடாமல் கலந்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். பாருங்க இந்த மாதிரி. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட வெண்ணெய் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அந்த சர்க்கரை பவுடர் பண்ணதோட சேர்த்து கூட நீங்கள் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் கோதுமை மாவை சேர்த்துக்குவோம். ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 155 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு. இது கூட நீங்க மைதா மாவு சேர்த்துக்கறனாலும் சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவு வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாக்லேட் சிப்ஸ். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன சிப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். பத்தாது அப்படிங்கிறதுக்காக கூடவே வந்து டைரி மில்க் ஒன்று வாங்கியிருக்கேன், 2 டைரி மில்க். நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் ஃபுல்லாக போட்டுக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் இல்லை அப்படின்னா டைரி மில்க் நல்லா பெரிய பாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ஏன்னா இது சாக்லேட் குக்கீஸ் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நம்ம இதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நல்லா ஒரு டோ மாதிரி கலந்துக்கணும். இது கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம், இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேணுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் வேணால் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் முட்டை வேணால் 1 முட்டையை சேர்த்துக்கலாம். நான் முட்டையில் எதுவுமே சேர்க்கலாம். சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டான ஒரு சப்பாத்தி மாவு டோ மாதிரி வரும். நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன இதாக வந்து எப்படி பிடிக்கலாம்னா, பிஸ்கட் மாதிரி இதில் 1 கரண்டி அளவு இப்படி எடுத்துட்டு நல்லா ஷேவ் பண்ணிக்கோங்க. ஷேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிஸ்கட் வந்து நல்லா ஷேப் வந்து அழகாக வந்துடும். நான் ஃபுல்லாக எல்லா பிஸ்கட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி உப்பு ஒரு லேயர் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு 20 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்பாக பிடிச்சாச்சு. நமக்கு ஒரு டிசைன் வேணும், இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சுட்டு லைட்டாக அப்படி குத்திக்கலாம். உங்களுக்கு அழகாக ஒரு டிசைன் இந்த மாதிரி கூட நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், இல்லை ப்ளைனாக வேணும்னா ப்ளைனாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ பிடிச்சி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10-16 பிஸ்கட் வரும் நாங்கள் எடுத்துருக்கிற குவாண்டிட்டிக்கு. எல்லாத்தையும் நான் பிடிச்சி பிளேட்டில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பிஸ்கெட்டை பாருங்கள், எல்லாத்துலேயும் வச்சாச்சு. நாலு தட்டுக்கு வந்திருக்கு உங்களுக்கு, கரெக்டாக 16 பிஸ்கெட்டு, 16லேருந்து 20 பிஸ்கெட் வரும் உங்களுக்கு. இப்போ குக்கரும் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா ஆவி வந்துருச்சு. தண்ணி எது இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை உள்ளே வச்சு ஒரு 20 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் ஆகட்டும். பாருங்க சூப்பராக பிஸ்கட் நமக்கு கோதுமை மாவில் குக்கீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் சூப்பரான சாக்கோ குக்கீஸ், அதாவது மைதா மாவு இல்லாமல் ஒரிஜினல் கோதுமை மாவில் நான் செஞ்சுருக்கேன். உண்மையிலுமே அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸை எங்கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. சமைத்திடுவோம், ரசித்திடுவோம். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.